யாரோ ஒருத்தர் நம்ம டூவை கத்தியால் குத்திடுறான். இதை சிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கண்டினியூவாக பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஹலோ டியர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. சூப்பரான ஹார்ட் வார்மிங்கான கொரியன் ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சிருந்த எபிசோடில் ஆரம்பத்தில் உங்கள் பிபி ஏகிற போகுது. நம்ம டூ வந்து சரிஞ்சு விழுந்துட்டாங்க. டூவை கத்தியால் குத்துனவ பின்னக்க ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு. அவனையும் கத்தியால் குத்திட்டு அடிச்சுட்டு அவர்கிட்ட இருக்கிறதுல ராபரி பண்ணிட்டு போகிறான். சிரி டக்குன்னு போலீஸ்க்கு கால் பண்ணுவா என்னன்னு பார்த்தா அதுக்கு பதிலாக கிட்ட வந்து லைட்டாக பார்த்துட்டு அப்படி குடுக்கணும்னு வீட்டுக்குள்ளோடி போயிடுறா. இந்த இடத்துல தாங்க இவ பயங்கரமான கேடு கெட்டவன் நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சுன்னு தெரியல நம்மளோட பீக் வருவார். என்னடா ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறானே, ஓகே 911 கால் பண்ணுவோம் அப்படிங்கிற சமயத்தில் தான் கொஞ்சம் தள்ளி வேற ஏதோ லேடி விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு நம்ம டூ மாதிரி இருக்குன்னு பக்கத்தில் வந்து பார்த்து பீக் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறமாக ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப நேரமாக ப்ளீட் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் கத்தி குத்து ஆழமாக இறங்கியிருக்கு. அதனால இவங்க சிவியரான கட்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி இந்த சிறி எதுக்கு ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறீங்க, அப்படியே இந்த டூ செத்தா செத்து ஒழியட்டும், நம்மளுக்கு ரூட்டு கிளியர் ஆகும் அப்படிங்கிற அந்த மைண்டு தான் அவளுக்கு. நம்ம சாயை தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டார், ஆனால் மனசு என்னமோ கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு அப்படி இருக்கும் இல்லையா, ஏதோ ஒன்று தப்பாக நடந்துட்ட மாதிரியே. இங்கே டூவுக்கானது இவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஃபீல் ஆகுது. ஆனால் ஃபுல்லாக தெரியாததுனால ஒரு மாதிரி இருக்க, நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த மாப்பிள்ளை தான். டூவை கொண்டுடணும் அப்படிங்கிற முடிவு மாப்பிள்ள பண்ணிட்டான். ஆனால் இது ஒரு ராபரி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பின்னுக்கு வந்த ஒருத்தனையும் அடிச்சு போட்டுட்டு அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபைலு பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பான். இது ராபரிக்காக நடந்த மர்டர் அப்படிங்கிற மாதிரி தானே போலீஸ் பார்ப்பாங்க. நான் இப்படி எதுவுமே வந்து சரியாக போகலை. அந்த டூ வந்து சாகல, ஹாஸ்பிட்டலுக்கு பீ கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா செக்யூரிட்டி எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், இது ஐசியூவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் மில் சொல்ல, இவங்க பேசிகிட்டு இருக்கிறத இந்த மாப்பிள்ளையோட ஒய்ஃப் கேட்டுடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபோனில் அந்த பக்கம் பேசுனது யாருன்னு தெரியல. என்னங்க இன்னும் சரியாக முடியலங்கிறீங்க, ஐசியுங்கிறீங்க, ஹாஸ்பிட்டலில் ஒன்று பண்ண முடியாதாங்கிறீங்க, என்னங்கிறதுக்கு நீ நிறுத்த மாட்டியா? நான் யார்கிட்ட பேசினாலும் ஒட்டு கேப்பி அப்படிங்கிறதுக்கு, இதை பாருங்கள் நீங்கள் ஏதோ பெரிய தப்பு பண்ணுறீங்க, கொஞ்ச நாளாக உங்கள் மூஞ்சியும் சரியில்லை மொழியும் சரியில்லை, என்ன எதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலி ஒரு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் வாயை முடிட்டு, இது மட்டும் உன் அப்பா காதுக்கு அதுக்கப்புறம் சாயோட காதுக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம பசங்க அப்ராடில் படிச்சுட்ருக்காங்க, அவங்க லைஃப் முதற்கொண்டு எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த சே கிச்சனுக்கு வந்து அங்கே தான் சோகமாக வந்துட்டு இவர் உட்காந்துட்டு இருக்காரு சாய். அப்போ அவருக்கு ஒரு கால் வருது, என்னது இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். என்ன என்ன மச்சான், யார் கால் பண்ணாங்க, என்னமோ இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல்னு பேசிகிட்டு இருந்தீங்க, அதுவா? நம்ம கம்பெனிக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு கூட ஹிட்ன்றாச்சே, அவர் இப்போ ஹாஸ்பிட்டலே இறந்து போயிட்டாரா, அந்த நியூஸ் தான் எனக்கு வந்தது அப்படிங்க. ஓகே அந்த ஆள் இறந்து போயிட்டான், ஆனால் இவன் இறக்கலையே அப்படின்ட்டு மாப்பிள்ளை யோசிச்சுட்டு இருக்கு. இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க, டாக்டர் வந்து டூக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அப்பாவும் வந்துட்டார், அப்பா தான் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கார், பீக்கெல்லாம் சுத்தமாக உடஞ்சு போயிட்டாரு, டக்குன்னு உள்ளே போய் டூவை பார்க்கணுங்கிறதுக்கிட்டே அமைதியாக உட்காருடா. இல்லைப்பா நான் வந்து உண்மையான யோங்கியை பார்த்தேன், இப்போ ஒரே பார்வையிலப்பா ஒரே பார்வையில் நான் கண்டுபிடிச்சிட்டாப்பா, இவ்வளோ நாளாக 4 வருஷமாக நம்ம கூட இருந்தது டூப்பா, அந்த சாயோட ஒய்ஃப்பா, நான் எல்லாத்தையுமே தப்பு தப்பாக பண்ணிட்டேன், நான் ஃபஸ்ட்டே யோங்கியை பார்த்ததும் டூ கிட்ட வந்து எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கணும்னு எனக்கு பயமாக இருக்குப்பா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே 4 வருஷமாக மாற்றிட்டேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபீல் பண்ணேன். இந்த பக்கம் சாய்க்கு தூக்கம் வர மாட்டேங்குது, என்னமோ ஒன்று கஷ்டமாகவே இருக்குது. அடுத்த நாள் இந்த நாதாரிக்கு ஹாஸ்பிட்டலேருந்து கால் வருது. இன்னும் சொல்ல போனால் இந்த நாதாரி அந்த டூ இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிற நியூஸை கேட்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கா. பட் அந்த நியூஸ் இவளுக்கு கிடைக்கல, இல்லை சர்ஜரி முடிஞ்சிருக்கு பட் இன்னும் இப்போ சொல்ல முடியாது, முழிப்பு தட்டினா தான் சொல்ல முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு தான். சரி இன்னும் அவள் சாகாமல் இருக்கா, அப்படியே அன்கான்ஷியஸ்லேயே போய் சேர்ந்துட்டு கண்ணையே திறந்துடாதா அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிற மனசுக்குள்ளே. இங்கே இருக்கிற குழந்தைங்களாம் டூவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, டூக்கு என்னாச்சு ஏதாச்சும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. யோங்கி தங்கியிருக்கிற வீட்டோட அட்ரஸை வந்துட்டு சாயோட அப்பா கொடுத்துருப்பாங்க இல்லையா, தான் பொண்ணை தள்ளி நினாவது பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூவோட அம்மா வந்திருக்காங்க. இவங்க வர்றதுக்கும் குழந்தைய கூப்பிட்டுட்டு அந்த சிறியோட வீட்டுக்கு வேலைக்கு போகணும் இல்லையா, அதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, தள்ளி நின்று பார்த்தவங்க யோ என் பொண்ணு என் பேத்தி பக்கத்தில் போய் பார்த்து பேச முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. சிறியோட வீட்டுக்கு இவங்க வராங்க. இது சிறியோட வீடுன்னு இந்த அம்மாவுக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல. இவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த சிறி நாதாரிக்கு நேற்று டூவுக்கு அந்த கத்தி குத்து விழுந்தது இல்லையா, அதுதான் ஞாபகத்திலே இருக்கு, கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணலை, ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் இருக்குங்க அவ்வளோதான். யோங்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவ சில மாதிரி உட்காந்துட்டு இருக்கல, இந்த குட்டி பாப்பா வந்து எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க, இங்கே அப்படியே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை எனக்கு இந்த வாஷிங் மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரியல கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போங்க அப்படிங்க அவங்களும் சொல்லி கொடுக்குறா சிறி. அதுக்கப்புறம் சிறி நீங்கள் வீட்டில் விட்டு ஏதாவது வேலை விஷயமா வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பென்சிவான திங்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம் எல்லாம் உள்ளே வச்சு லாக் பண்ணி பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடுங்க, ஏன்னா என் பொண்ணை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தென் ஏதாவது திருட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு பள்ளிய வேலை செய்கிறவங்க மேலே தான் போடுவீங்க அப்படிங்கிறதுக்கு சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் சிறி பீக்கு வந்து காலையில் கால் பண்ணிங்களான்னா கால் பண்ண அட்டன் பண்ணவே இருந்ததும், என்னது எங்கள் அண்ணனை பற்றி நீங்கள் பேசுனீங்களா, ஆமாவே நான் பார்த்து பேசினேனே, தங்கியிருக்கிற வீட்டுக்கு கூட வந்து நானும் பீக்கும் ஒன்றா தான் சாப்பிட்டோம், வளர பேசிகிட்டு இருந்தோமே ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னதும் அவ்வளோதான் பதறி அடிச்சுட்டு வெளியே கிளம்புறா. அப்படி வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப தான் இவங்க பார்த்துக்கிறாங்க டூவோடம்மா, அப்போ இது சிறியோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே குறிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே யோங்கியும் குட்டி பாப்பாவும் இருக்காங்க, யோங்கி பாட்டுக்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பாப்பா அங்கே இருக்கிற ட்ராவை ஓப்பன் பண்ணி, அம்மா இதில் இருக்கிற லேடி பார்க்குறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கா, பேசாமல் இருடி கையை காலை வச்சுக்கிட்டு என்ன சொன்னேன்,
கொடு அப்படின்னதும் ஐயோ இது டோ ஃபார்மாலிட்டிக்கல் கம்பெனியோட லீகல் டிபார்ட்மெண்ட்டோட டைரக்டர் இவங்க பாஸ்போர்ட் எப்படி சிறியோட வீட்டில் அப்படின்னு இவங்க ஷாக்காக இங்கே சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் கண்ணை முழிச்சா தான் நிச்சயம் டாக்டர் சொல்லிட்டாங்க. பக்கத்தில் உட்காந்து பீக் கெஞ்சிட்டு இருக்காரு, ப்ளீஸ் கண்ணை முழிச்சிட்டு நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறேன் ப்ளீஸ், என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல, உன்னை நான் இப்படி தான் மாற்றிட்டனோ, இதுக்கெல்லாம் நான் தான் காரம் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே சிரி வந்தவ, அண்ணா நீ யோங்கியை பார்த்தியா? ஆ பார்த்தேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு ஏன் கேன் கண்ணை மூடி படுத்துட்டு இருக்க டூ கிட்ட, டூ உனக்கு ஒன்று சொல்லட்டுமா, உனக்கு யாருமே இல்லை, நீயே ஃபீல் பண்ணுற, உனக்கு அன்பான அம்மா இருக்காங்க, உனோட ட்வின் சிஸ்டர், உனக்கு அப்புறம் 3 நிமிஷம் கழிச்சு பிறந்தவ, அவளுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்குது, ஒரு அழகான குடும்பம் உனக்காக காத்துட்ருக்கு, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் உன் ஹஸ்பண்ட் செத்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட உன்னையே நினச்சிட்டு இருக்கான், அப்படி இருக்கிறவனுக்கு நீ உயிரோடு இருக்கேன்னு தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்ல அப்படியே பின்னாடி நிற்கிற சிரிக்கா, அது மட்டும் நடந்துடவே கூடாது அண்ணா பேசாமரு, அப்படிலாம் தயவு செய்து சொல்லாத, ப்ளீஸ் நீ கண்ணே முழிக்காத, அப்படியே கண்ணு முடி செத்து போய்டும் அப்படின்னு மனசாட்சியும் எல்லாமே சொல்லுவான். ஆக்சுவலாக இது எல்லாமே உண்மையில் இந்த ட்ராமாவில் சிரி பேசின டைலாக் தான், இதெல்லாம் வைக்கவேடன்னு எனக்கு தோணுச்சு, ஏன்னா ரொம்ப ரொம்ப க்ரூரமாக எனக்கு பட்டுச்சு, இந்த டைலாக்கை வைக்கணுமோ எனக்கு தோணுச்சான், அப்படி வச்சா மட்டும்தான் இந்த கேரக்டரோட வர்ஸ்ட் உங்களுக்கு புரியும். சத்தியமாக பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. தயசித்து கண்ணே திறந்துடாத, கண்ணே திறந்துடாத, ஆனால் நீ என்ன நான் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ மட்டும் எல்லாத்தையும் சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ உன் லவ்வை இழந்துருவனா, நீ இவ்வளோ தானே நான் மனசார காதலிச்சிட்டு இருக்க, நான் வந்து என்னோட சாய்ஸ் சீனியரை இழந்துருவேண்ணா, என்ன நான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பேசிட்டு இருக்க சரி அமைதியாரு, என்ன சுச்சுவேஷன்ல உனக்கு என்ன தோணிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அவ்வளவுதான், அதுக்கு மேல அங்க நீ கமிவ பாட்டுக்கு வெளியே வரா, கரெக்டா நம்மளோட சாயும் வராரு, சாய் சீனியர் நீங்க எங்கங்கிறதுக்கு அதை ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும், நீ ஹாஸ்பிட்டல் வந்துருக்க உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா உடம்பு சரியில்லைங்கிறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தங்களை பார்க்க வந்த அப்படின்னு இப்போவும் யாரையோ பார்க்க வந்த மாதிரி சொல்றாளே தவிர்த்து டூக்கு நடந்து எதையுமே சொல்ல மறைச்சிடுறா. சரி சாய் சீனியர் நீங்க எதுக்கு வந்தீங்க, அதுவா அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாரு, அவர் இறந்து போயிட்டாரு, கம்பெனி மேலே அவருக்கு கேஸ் போட்டிருந்தாரு, பட் பரவாயில்ல அவர் இறந்து போனதுக்கு அஞ்சலி செலுத்தணும் இல்லையா, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இப்போதான் அப்பாடான் இருக்கு, ஆனாலும் இந்த இடத்துல எப்படிப்பட்ட சுச்சுவேஷன், இங்கேயும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுறா, என்னால் உங்களை விட்டு தாண்டி போகவே முடியல, உங்களுக்கு எதுவும் புரியவே மாட்டேங்குது, உங்களால் தானே இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கேன், லைஃப்பில் அந்த 4 வருஷம் இதுக்கப்புறம் 40 வருஷம் நாளும் உங்கள் நினைவோட தான் போக போகுது, நீங்கள் இன்னொரு வாட்டி யோசிக்கக்கூடாது, நீங்கள் லோன்லியாக இருக்கீங்க, உங்களுக்குன்னு யாரும் இல்லை, அப்படி இருக்கிறப்போ என்னையும் உங்கள் துணையாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதை பாரு சரி, நான் முடிவு பண்ணிட்டேன், அது உங்ககிட்ட நான் ஸ்ட்ராங்காகவும் சொல்லிட்டேன், என்னோட மனசு என்னைக்கும் மாறாது, என் ஒய்ஃபை பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன், அந்த நீ என்ன மாதிரி தயவு செய்து வாழாத உன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக பார்க்க, சரி அந்த பர்சனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு என் கூட வர்றீங்களா, என் கூட கொஞ்சம் உட்காந்து பேசுறீங்களா, என்னை வெளியே எங்காவது கூப்பிட்டு போங்க, கடைசியாக உங்ககிட்ட பேசணும் போல இருக்கா அப்படின்ட்டு எப்படியாவது ஒரு டூவை பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிரி வந்து சொல்கிறா, சரி ஏதோ சொந்த பொருளை கடைசியாக கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உள்ளே வந்து அந்த பர்சனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ இறந்து போனவரோட அண்ணா வந்துட்டு எங்கே அந்த பொம்பளையை காணோம், அந்த டூ என் தம்பி கூட சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தா, இப்போ என் தம்பி செத்து கிடக்கிறான், அவளால் தான் இத்தனி நடந்தது, அட்லீஸ்ட் ஒரு அஞ்சலி செலுத்த கூட வரலையே அப்படின்னதும் என்னது டூ வரலையா, வரவே இல்லை, அதுதான் எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குங்கிறப்போ இதை வந்து நம்மளோட சாயலை ஏற்றுக்க முடியல, இந்த ஹிட்டன் ரன்னாய் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ இறந்து போன பர்சனோட அம்மா அடித்ததை கூட தாங்கிட்டு டூ வந்து நின்னா, அப்படி இருக்கிறப்போ டூ ஏன் இங்கே வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரியல, டூக்கு கால் பண்ணாலும் அட்டன் பண்ணல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல, அது மட்டும் இல்லாமல் இந்த சிரியும் விடுற மாதிரி இல்லை, சாய்ஸ் சீனியர் நம்ம இங்கே பேச வேண்டாமே, வெளியே எங்காவது போய் பேசலாமா, ஹாஸ்பிட்டலில் பேசியே ஆகணுமா, சிரி நீ அந்தளவுக்கு எங்கிட்ட பேசியே ஆகணுமான்னு கடுப்பில் கேட்க, ஆமாம் சாய்ஸ் சீனியர்னு சொல்ல, சரி இதை பாரு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, எங்கேயும் போய் உட்காந்து ரிலாக்ஸாக பேசுகிற மைண்டில் நான் இல்லை, ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் வேணால் பேசிட்டு போகலாம், உனக்கு ஓகே வாங்குறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு காரில் ஏறிக்க அடுத்தது விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது சாயை பலவீனப்படுத்துகிறா, சாயோட அம்மாவுக்கு அம்னீஷியா இருக்கு இல்லையா, அதை யாருக்கிட்டையும் சொல்லாத, யாருக்கும் தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க, நான் வந்து சீக்ரெட்டாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன் அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ ஓகே ஓகேன்னு மண்டையாட்டியிருப்பான், ஆனால் இப்போ சாயை பலவீனப்படுத்தணும், அவருக்கு நம்ம துணை வேணும்னு அவருக்கு தோண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் அம்மாவுக்கு அம்னீஷியா இருக்குன்னு போட்டு உடச்சிட்டு என்ன சரி எத்தனை நாளாக எப்போ இருந்து ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஒரு பதட்டப்பட, இல்லை கொஞ்ச நாளாக தான் நான் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டேன் அவங்க ஃபஸ்ட்டு மறுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்தாங்க இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, சாய் சீனியர் நீங்கள் இப்போ எதை பற்றியும் யோசிக்காதீங்க, எல்லாம் அப்படியே விட்டுருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் அம்மாவை பற்றி மட்டும் யோசிங்க, அண்டே உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு சாயை தன் பக்கம் இழுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டுருக்கேன், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க, சிரியோட வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாக தான் குழந்தைக்கு செக்அப் கூப்பிட்டு வந்துட்டு யோங்கி வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கேயே பெஞ்சில் உட்காந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன், இது நான் வழக்கமாக உட்காந்து சாப்பிட்ற இடம் நகர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தம்பி சொல்ல, ஹலோ உங்களுக்கு மட்டும் தான் பங்க்சுவாலிட்டின்னு எழுதி வச்சிருக்கா, எங்களுக்கும் இருக்குது, நாங்கள் இங்கேருந்து நகர முடியாது, உங்களோட அதிகாரமெல்லாம் உங்கள் ரூமுக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், டாக்டர் தம்பி இவங்ககிட்ட மட்டும் ஸ்வீட்டாக நடந்துக்குவாங்க, அதுவும் அந்த குழந்தைய டாக்டர் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த குழந்தைய அம்மா பரவாயில்லம்மா தள்ளி உட்காந்துக்கோமா டாக்டர் உட்காந்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் காட்டுறாங்க, டூவோட அம்மா வந்திருப்பாங்க, ஏன்னா யோங்கியையும் தன்னோட பேத்தியும் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பாங்க,
அப்பா கரெக்டா அப்பாவை பார்த்துட்டு, டூவோட அம்மாவுக்கு நீங்க என்னங்க ஹாஸ்பிட்டல்ல, என்ன ஆச்சு உங்க பையனுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? இல்ல என் பையன் பீக்கு கீழே. அப்போ நீங்க நிறைய குழந்தைங்களை வளர்க்குறீங்களா, யாருக்காவது உடம்பு சரியில்லையா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் கூட கொஞ்சம் வாங்கல உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு வந்து உட்காந்து கொஞ்சம் பெருமூச்சை விட்டுட்டு, இந்த மாதிரி உங்க பொண்ணு இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அப்படின்ட்டு டூவோ மனசுல வச்சுட்டு சொல்றாங்க. அதுக்கு டூவோட அம்மா, எனக்கு தெரியும், பொண்ணை பார்க்கறதுக்காக தானே அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்த யோங்கியை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் யோங்கி கொரியா வரா அப்படிங்கிறது உங்கள் பையன் கிட்ட சொல்லி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அவர் சொல்லிட்டார் போல இருக்கு. ஆக்சுவலாக என் பேத்திக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் காட்டுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா அப்படின்னதும் ரெண்டுமே நான் சிங்க் ஆயிடுச்சு. இவர் டூவை மனசில் வச்சுட்டு சொல்கிறாரு, இவங்க யோங்கியை மனசில் வச்சுட்டு பேசுகிறாங்க, அதனால அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்பா விட்டுடுறாரு. என் பொண்ணு பெத்ததோடு சரி, அவளுக்கு நான் பால் கூட சரியாக கொடுக்கல, இப்போ குழந்தைய பெத்து நிற்கிறா, என் பொண்ணையும் பேத்தையும் கூப்பிட்டு போய் என் கையால் சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் போல இருக்கு, எப்படி பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. சரி இவங்களே இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம டூவை பத்தி சொல்ல வேண்டாம்னு விட்டுட்டுறாங்க. நான் உடனே வீட்டுக்கு வந்து தம்மாவை தான் பாக்குறாங்க. ஆனால் தம்மா கிட்ட, அம்மா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு உனக்கு அல்சைமர் இருக்கு அப்படின்னால எதுவும் சொல்றது இல்லை. அவங்க டைரி வச்சிருப்பாங்க, தன் பையனோட காண்டாக்ட், தன் ஹஸ்பண்டோட காண்டாக்ட், முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அம்மா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்மளும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டு இவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, இவங்களை எப்படியா பாத்துக்கணும் அப்படின்னு சாய் முடிவு பண்ண, டூவோட அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இவங்க கையில சில திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பின்னுக்கவே வராங்க. யோங்கியும் பாப்பாவும் போயிட்டு இருக்காங்க. உங்க இடத்துல போய் உட்காரப்போ வேணுக்கும்னே தலை சுத்தி விழுற மாதிரி ஆக்டிங் பண்ணி, கொஞ்சம் என்னால முடியலையே, எந்திரிச்சு நிக்க கூட முடியலையே அப்படிங்கிறப்போ, குட்டி பாப்பா அம்மா பாட்டி பார்த்தா பாவமா இருக்கு, நாம இவங்களை கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுடலாமா அப்படிங்கிறதுக்கே பேசாமல் இருப்பாப்பா. உடனே பாட்டின்னு உரிமையாக கூப்பிடக்கூடாது, அஜுமான் கூப்பிடு, ஏதாவது தப்ப எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு பரவாயில்லம்மா பாட்டினே கூப்பிட்டோம், எனக்கு ஒரு பேத்தி இருந்தால் கண்டிப்பாக இவ வயசு தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் வீட்டு கூப்பிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமாக தண்ணியிட்டு வர்றதுக்காக இவங்க டைனிங் டேபிள் கிட்ட போகிறப்போ பாட்டிமா தன் பேத்தியை கூப்பிட்டு கட்டி பிடிச்சிக்க, ஏன் பாட்டிமா அழறீங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் யோங்கி நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாட்டா தங்க நீ ரொம்ப அழகாக இருக்கியா, அதனால தான் பாட்டிமா என்னையும் அறியாமல் அழுதுட்டேன், எங்கள் அம்மாவும் இப்படி தான் அழுவாங்க, கேட்டால் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்படின்றதும் யோங்கி தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்ததும் அவங்க கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு தண்ணி குடிக்க எடுத்துட்டதும் தன் குழந்தைய தன் பக்கம் யோங்கி பிடிச்சி வச்சுக்கிறான். அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றிமா, இருந்து டின்னர் சாப்பிட்டு தான் போகணுங்கிறதுக்கு, அச்சோச்சோ பரவாயில்லைங்க உங்களுக்கு எதுக்கு வீஞ்சிடமோ, அது மட்டும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நாங்கள் போகணுங்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒர்க், நான் ஹவுஸ் கீப்பிங்காக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நான் போகணுங்க அப்படிங்கிறதுக்கு, அப்போது என் வீட்டில் அந்த வேலையை எனக்கு செஞ்சு கொடுமா, நான் பாரு வயசான பொம்பளை, இந்த வீட்டை நான் எப்படி பார்த்துக்குவேன், இப்போ கிளீனிங் ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணேன், இந்த குழந்தை கூட நான் விளையாண்டுட்டு இருப்பேன், என்னோடய தனிமை போயிடும்ல அப்படின்னதும் உங்களை நம்பலாமா வேண்டாமான்னு யோங்கிக்கு டவுட்டாக இருக்குது. யோங்கியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டூவோட அம்மா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தானே தெரிவாங்க. அதுக்கப்புறமாக சாய் ஆஃபீஸ் வராரு, அங்கே சில ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் அதாவது யோங்கியோட கார் எடுத்துகிட்டு தானே டூ போயிருப்பாங்க ஆக்சிடென்ட் நடந்தப்போ, இப்போ கார் நொறுங்கி போனது, அந்த காரை இடிக்க வந்த ட்ரக், இது எல்லாமே ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஆனால் அது ஒரு போலீஸ் கேஸ் ஆயிருக்குங்க, ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க, பட் அதுக்கப்புறம் அது பெருசாக கேஸ் ஆகாமல் எல்லாத்தையும் மாப்பிள்ள அழிச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் அந்த ஃபோட்டோ காப்பி எல்லாமே சாயோட அப்பா கிட்ட இருந்திருக்கும். இப்போ யாரோ அதை சாய்க்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் ஃப்ரெண்டும் நினைக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பாங்க, யாரடா சாய் உனக்கு இதை அனுப்பிச்சி வச்சிருப்பா, யாரோட இதுக்கு பின்னாடி இருக்கிறத கண்டுபிடிக்க நினைக்கிறா, யாராடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் அதே ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிற சாயோட அப்பா, டே மகனே இங்கே பெரிய நாய் சண்டை நடந்துட்டு இருக்குடா, இதில் நீ ஜெயிச்சா மட்டும்தான் இந்த ஃபார்மாலிட்டிக்கல் கம்பெனியை உன்னால் ஆள முடியும், அது மட்டும் இல்லாமல் நேர்மையாகவும் கொண்டு போக முடியும், நான் பல தவறுகள் பண்ணியிருக்கேன், இதிலிருந்து மாற்ற உன்னால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது எதுவுமே சாய்க்கு தெரியல. அதுக்கப்புறமாக சாய்க்கு ஃபேக்ஸ் வருது, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து கேட்டிருந்தார் இல்லைங்களா, அது 99.9% மேட்ச் ஆயிருக்கு, ஸோ அது ஏண்டும் என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு உடனே டூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. லாயர் ஆஃபீஸில் இல்லை, டூவுக்கு கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுறதில்ல, பிக்கு கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுறதில்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் கம்பெனியோட லீகல் செக்யூரிட்டி டீம் கிட்ட சொல்லி ஒரு செக்யூரிட்டி பர்சனை எப்போவுமே டூவை கண்காணிக்கிறதுக்காக செட் பண்ணியிருப்பாங்க, டூவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டூவா இல்லை யோங்கியா அப்படின்னு தெரியாமல் இருந்தது, யோங்கியா இருந்தாலும் யோங்கியோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ரீசெண்டாக தெரிய ஆரம்பிச்சது இல்லையா, அதனால் இப்போ அந்த செக்யூரிட்டி டீமுக்கு கால் பண்ணி டூவுக்கு என்ன ஆச்சு, டூவை காண்டாக்ட் பண்ண முடியல, டூ எங்கே இருக்கா, அந்த டூவை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டை சொல்லியிருந்தேன்ல அவனுக்கு என்னாச்சு, அந்த பர்சன் கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, சார் இந்த மாதிரி டூ வந்து வீட்டுக்கு போயிட்டாங்களாமா, அது வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டார், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, மேபி டூவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அவங்ககிட்ட ஃபோன் இல்லாமல் இருக்கலாம், சார் நீங்கள் பதறாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. இவருக்கு இருப்ப கொள்ளலை, ஏன்னா அதுதான் தன்னோட மனைவி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு, உடனே போய் பார்க்கணும், நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு செம ஷாக்காராரு.